நாரதர் பூர்வ ஜென்மத்தில் ஒரு வேலைக்காரிய பையனாக இருந்தார் ஒரு கிராமத்தில். அப்போ அந்த கிராமத்துக்கு சில சன்னியாசிகள் வரார்கள். பிராவரிஷம் நிறைவேற்றுதான், சன்னியாசிகள்லாம் மழை காலத்தில் யாத்திரை பண்ணக்கூடாது, ஏன்னா அவருடைய தர்மம். நான் சன்னியாசிகளுடைய தர்மம் என்னென்னா எஸ்மின்னு அஹிம்சோப சமஸ்து தர்மஹா, அஹிம்சை யாருக்கும் ஹிம்சா அவரால் வரக்கூடாது. அதனால தான் சன்னியாசிகள் தர்பயோ இதை வச்சு பூமி அப்படியே பெருக்கிட்டே வர போகணும். ஜந்து மார்ஜனங்கிறார் நரநாராயணனை வர்ணிக்கும் பொழுது, ஏன்னா கால் நடக்கும்போது ஏதாவது பூச்சி ஈசியை மீச்சிட்டு வானா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெருக்க விளக்க மாதிரி தர்பையை வச்சு இப்படி பறக்கிட்டே போவார். இந்த மழை காலத்துலாம் ஜாஸ்தி ஜீவன்கள்லாம் உண்டாகும், ஏன்னா மழையோட மழையாக தான் ஜீவன்கள்லாம் வந்து உண்டாகிறது. அதனால் அந்த டயத்தில் சன்னியாசிகள் யாத்திரை பண்ணால் ஜீவன்களுக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு அந்த 4 மாதம் மழை காலத்தில் ஒரே ஊரில் தங்கிடுவான். அப்படி அவர்கள் ஒரு கிராமத்துக்கு வந்தார்கள். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அந்த நாரதருடைய அம்மாவை ஏற்பாடு பண்ணினான் அந்த சன்னியாசிகள் இருக்கிற மடத்தில் பெருக்கி தெடி தொடச்சி கோலம் போட்டு அவளுக்கு பூ பழம்லாம் பறித்து கொடுத்து 10 பாத்திரம் தேய்ச்சி கொடுக்க ஏற்பாடு பண்ணினான். அப்போ அவள் ஏற்பாடு பண்ணும்போது என்னாச்சு, இந்த நாரதர் குழந்தை இருக்கார் சின்ன குழந்தை, அவனையும் பாலகையேவ யோகினாம் அப்பா நீயும் உங்கள் அம்மா கூட போய் அவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லிட்டான். அவள் அம்மாவும் என்ன பண்ணுவாள், சின்ன குழந்தையாச்சே கலங்காத்தால் வரும்போதே அதை அப்படியே ஆற்றுல விட்டுட்டு தனியாக விட்டுட்டு வர முடியாது, ஏன்னா ஆற்றுக்காரர்கள குழந்தை மாத்திரம்தான். அதனால் அந்த குழந்தையும் தூக்கிண்டு அந்த ஆசிரமத்தை திண்ணையில் அந்த குழந்தைய படுக்க வச்சு இவா வந்து வாசல் தெளித்து கோலம் போடுவாள். அந்த சாதுக்கள் காலங்காத்தான் எதுவும் வரும்போதே நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லிட்டு வருவாள். பெரியவாள்லாம் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவம் கேட்டலையோங்கிறான். அந்த சாதுக்கள்லாம் மெதுவாக எழுந்திருப்பாளாம். இப்போ சாஸ்திரமே லௌகிகமாகவே கிடுன்னு இப்போ டபானு எழுந்துட்டு போகக்கூடாது, டபானு எழுந்துட்டு போனோன்னா ஹார்ட் அட்டாக் முதலிய ப்ராப்ளம்லாம் வரும். ஏன்னா படுத்துட்டு இருக்கும்போது ஒரு 40 டிகிரி அளவுக்கு ரத்த ஓட்டம் ஓடுதுன்னா திடீர்னு எழுந்து நடந்தேன்னா அது ஒரே 100 டிகிரி ஆகிடும், டபான் ஆகிடும். அதனால் மெதுவாக படுத்துட்டு எழுந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கையை பார்க்கணும், கராகிரிய வசதி பூமியெல்லாம் சொல்ல இல்லைன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் சரியாகும், அப்புறம் மெதுவாக நடந்து நடக்கணும். ஆனால் சாதுக்கள்லாம் மெதுவாக எழுந்திருப்பாளாம், மெல்ல எழுந்து அதுக்காக வியாக்கியானம் வந்தார். மார்பில் பால் குடிச்சே பால் குடிச்சுட்டு அப்படி படுத்து தூக்கிட குழந்தைய அம்மா டபான் எழுந்துக்க மாட்டான், அது மெதுவாக அது கீழே வச்சுட்டு மெதுவாக எப்படி எழுந்திருப்பாளோ அது மாதிரி பகவான மனசுலேயே தியானம் பண்ணினான் அந்த பெரியவாளை என்ன பண்ணுவான், அந்த பகவானை கீழே படுக்க விட்டுட்டு குளிச்சுட்டு வந்து கிருஷ்ணனை சுப்பிரபாதம் பண்ணி எழுப்பலான்னு அப்படி மெதுவாக எழுந்துப்பாலாம். மெல்ல எழுந்து ஆனால் ஹரி என்ற பெயர்களும் ஹரி ஹரின்னு சுருண்டு வருவாளாம் அந்த சாதுக்கள். ஏன் நாராயணான உறக்க சொல்கிறான்னா அவள் சொன்னால் போகிறது 4 பேர் கேட்டால் அவளுக்கும் பிரயோஜனம் கிடைக்கணுமேனு இவா நாராயணா நாராயணான்னு எழுந்துக்கும் போதே நாராயணா கோவிந்தான்னு பகவான் நாம சொல்லி எழுந்துடோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு. எழுந்துக்கும் போதே ஐயோ அப்படின்னு எழுந்துட்டோன்னா அப்புறம் ஐயோன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். எழுந்திருக்கும் போதே பகவான் நாமத்தை சொல்லிட்டு எழுந்திருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த சாதுக்கெலாம் நாராயணா சொல்கிறத கேட்டவுடனே அவள் அந்த பையன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா சாதுக்கள் அவள் அம்மா இங்கே வந்து அவனை எழுப்பினான், ஏய் பெரியவாள்லாம் ரொம்ப படுத்தக்கூடாது எழுந்து உட்காரு. அடுத்த நாளைக்கு நாராயணா நாராயணமாக சொல்லும்போதே உடனே எழுந்து நான் உட்காந்துருந்தான். அவள் அம்மா சொன்னால் பெரியவா வரும்போது உட்காரக்கூடாது எழுந்து நிற்கணும்னான். உடனே அடுத்த நாளைக்கு இந்த பெரியவா நாராயணா நாராயணமாக எழுந்து நிற்கிறான். உடனே அவள் அம்மா சொன்னால் பெரியவா வரும்போது மரமர நிற்கக்கூடாது எழுந்து நமஸ்காரம் பண்ணு, சஜ்ஜனங்களை காணுன நேரத்தில் லஜ்ஜக்கூடாதே வீணு நமிக்கணும் அப்படின்பா. ஆனால் சாது பூந்தாரம் சொல்கிறார் சாதுக்களை பார்க்கும்போது லஜ்ஜப்படாமல் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். உடனே நமஸ்காரம் பண்ணினான். அந்த காலத்து குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை உடனே கேட்கும், ஆனால் இந்த காலத்து குழந்தைகள்லாம் என்ன கேட்குறது, இப்போ ஏன் எழுந்துக்கணும், எழுந்துக்கலன்னா என்ன ப்ராப்ளம், ஏன் நமஸ்காரம் பண்ணணும், ஏன் நமஸ்காரம் பண்ணலன்னா என்ன ப்ராப்ளம், எல்லாம் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கும். பெரியவா வரும்போது எழுந்திருக்கலை நமஸ்காரம் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா நம்முடைய ஆயுசு காது வழியாக போயிடுமா. ஆனால் பெரியவா வரும்போது எழுந்துக்கணும், எழுந்துக்கலாம் காது வழியாக ஆயுசு போயிடும். அதனால தான் யாராவது பெரியவாள் பார்த்தா முதல்ல காதை பிடிச்சிக்கணும் அபிவாதையேன்னு சொல்லணும். ஏன்னா ஊர்தம் பிராணாக உத்கிராமந்தி யூனஸ் தவிர ஆயதி. அதனால் யாராவது பெரியவாள் பார்த்தா காதை படித்து அபிவாதியை சொல்லி ஏன் நமஸ்காரம் பண்ணுறோம்னா அந்த புராணம் திருப்பி நமக்கு பிராணன் ஓஜஸ் சகசனுடைய மனோபலம் இந்திரிய பலம் அவள் சரீர பலம் எல்லாமே போயிடுமா. அதனால தான் எழுந்திருந்து பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி அந்த சாதுக்கள் போகும்போது அவள் அம்மா சொன்னால் அவள் பின்னாடியே போய் போ, அவள் பின்ன சாதுக்கள் எதாவது பேசுவாள், எதாவது கைங்கரியம் கொடுப்பாள். அந்த சாதுக்கள்லாம் குளத்தில் அங்கே நதியில் குளித்தா நீ பின்னாடி குழி, அவளுடைய தீர்த்தம் மேலப்படுற மாதிரி குழி. இந்த பையன் கூட கூட வரதை பார்த்தார்கள். அந்த பையனும் சாதுவாக இருக்கான். தேமை யபே தே அகில சாப்பலே பகே தாந்தே அது தீடனகே அனுவர்த்தினி சக்ரு கிருபாம் யத்யபி துல்லிய தரிசனாக எத் சுசுரூஷமானே முனையோல்பபாஷினி. எப்போதுமே அம்மா தான் ஒரு குழந்தைக்கு முதல் குரு.
அந்த அம்மா எப்படி வளர்க்குறாலோ அப்படி தான் அந்த குழந்தை வரும். அம்மா கையில் முக்கால்வாசி அந்த காலத்தில் அம்மா கூட தான் குழந்தை இருக்கும். இப்போ என்ன அம்மாவும் அதுக்கு போயிடுறா, பையன் ஆஃபீஸ் போகிறா, அப்பாவும் ஆஃபீஸ் போகிறா, இல்லை ஆயா கூட தான் இருக்குது இந்த குழந்தைகள். இல்லை தாத்தா பாட்டியாவது பார்த்து நல்ல வார்த்தைகள் நல்லதை சொல்லி தரணும். விவேகானந்தர் ஸ்கூலில் படிக்கும்பொழுது அந்த ஸ்கூல் மாஸ்டர் கேட்டார், நீங்கள்லாம் படிச்சுட்டு பெரிய ஆளாக என்ன ஆக போகிறீர்கள்? ஒருத்தர் சொன்னால் நான் இன்ஜினியராக ஆக போகிறேன், நான் டாக்டராக ஆக போகிறேன், நான் சயின்டிஸ்டாக ஆக போகிறேன். ஒருத்தர் கூட சொன்னான், விவேகானந்தர் டேர்ன் வந்தது, நீ படிச்சுட்டு என்னவா ஆக போகிறேன்? அவர் டெய்லி குதிரை வண்டியில் டொக் டொக் டொக்னு வருவாரா? அவர் குதிரை ஓட்டம் வண்டி ஓட்டணும் அவருக்கு ஆசையாக இருந்துச்சு. அந்த குதிரை வண்டிக்காரன் ஓட்டணும் அவன் ஓட மாட்டான், பின்னாடி உள்ளுக்குள்ளே உட்காரம்மா. அவர் சொன்னார், நான் படிச்சுட்டு பெரியாருனா குதிரை வண்டி ஓட்ட போகிறேன் அப்படின்னா எல்லோரும் குள்ளுன்னு சிரித்தான். இந்த வாத்தியாரன் என்ன சொன்னார், நீ குதிரை வண்டி ஓட்டத்துக்கு இங்கே வந்து இந்த காலேஜில் படிக்கணும்னு அவசியம் இல்லை, கான்வென்ட் காலேஜில் இப்போ இந்த ஸ்கூலில் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு சாதாரண ஒரு ஸ்கூலில் படித்தாலே, ஜோகடாபடி ஸ்கூலில் படித்தாலே போகிறோம், இங்கே படிக்கிறது குதிரை வண்டி காரணம் அவசியம் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஏதோ சொன்னால் எல்லாம் சிரிச்சுட்டான். அவர் வந்து குழந்தைகள் தான் அவமானமும் கஷ்டமாக இருந்தால் அம்மாட்ட தானே வந்து சொல்லும். விவேகானந்தர் அங்கேருந்து அம்மாட்ட வந்து சொன்னார், அம்மா என்ன ஆனும் கேட்டேன், நான் அவன் ஆசையாக அவா சொன்னான், நானும் அதுதானே குதிரை வண்டி காரணம் சொன்னானே சொன்னேன், ஏன் அதுக்கே என்ன இப்படி வாத்தியார் கோச்சிருந்தார். அவன் சொன்னான், அவரை சொன்னது தப்பு இல்லைப்பா, நம்ம எடுத்துக்கிறது தான் முக்கியம் இருக்குது. நீ குதிரை வண்டி ஆனால் சாதாரண அம்மா வாதம் பண்ணுவா, நீ உங்கள் அப்பா மாதிரி தான் புத்தி போடுறதுன்னு அவனை சேர்த்து அவளும் சேர்த்துட்டுவான். அப்படி சொல்லாமல் அவன் என்ன பண்ணான், இங்கே வானு அந்த விவேகானந்தரை அழைச்சின்னு போனான். சுவாமி ரூம் கதவை திறந்தா அந்த பார்த்தசாரதி ஃபோட்டோவை காமிச்சா, குதிரை வண்டிக்காரன் ஆனாலும் இது மாதிரி இருக்கணும், இந்த குதிரை வண்டிக்காரன் பார்த்தசாரதி மாதிரி நீ கீழே உக்காந்துருந்தாலும் மேலே இருக்கிறவனுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கி அவன் அம்மா சொன்னான். அதனால கீழ்நிலையில் கீழ் நாட்டில் இருந்தாலும் ஒரு மேலே நாட்டிலவே அங்கே உபதேசம் பண்ணினார் அவர். பார்த்தசாரதி மாதிரி நீ குதிரை வண்டிக்காரனாக ஆகிறது முக்கியம் இல்லைப்பா, குதிரை வண்டிக்காரனாக ஆனாலும் இந்த மாதிரி குதிரை வண்டிக்காரனாக இருக்கணும், பார்த்தசாரதி மாதிரி ஜெகத்குருவாக இருக்கணும் உபதேசம் பண்ணினால். இல்லை அம்மா அதனால தான் நம்ம அம்மாலாம் சின்ன வயசுலேயே கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா பதிலெல்லாம் சொல்லித்தருவா. கோவிலுக்கு அழைச்சி போய் உமாச்சி நல்ல புத்தி கொடுன்னு சொல்லித்தருவா. உமாச்சி நாங்கள் டாக்டராக போகணும் கலெக்டராக போகணும்லாம் சொல்லித்தர மாட்டான். இன்னும் நல்ல புத்தி இல்லாமல் டாக்டர் கலெக்டர் ஜட்ஜாக போனாலும் பிரயோஜனம் இல்லை, நல்ல புத்தி தான் முக்கியம் வேணும். அந்த நல்ல புத்தி வேணும்னா அதுக்கு வந்து நல்ல சத்சங்கத்தில் எப்போதும் குழந்தைகளும் நம்ம எப்படி ஆகிறோன்னா யாரோட சேர்ந்து பழகிறோமோ அது மாதிரி நம்ம மனசு ஆகும்னு சாஸ்திரம். ஹீயதேகி மதிஸ்தாத ஹீனை சக சமாகமாத்து சமைச்ச சமதாமேதி விசிஷ்டேச்ச விசிஷ்டதாம். நம்ம நல்லவ சாதாரண நீச்சமாக இருக்கிறவரோட படிக்கின்ற இருந்தோம்னா அது மாதிரி புத்தி வரும், சமமாக இருக்கிறவரோட படிக்கினா அது மாதிரி சமமான புத்தி வரும். விசிஷ்டமாக இருக்கிறவா ரொம்ப உயர்ந்தவாளோட நம்ம பழகும்பொழுது தான் நல்ல உயர்ந்த புத்தியெலாம் நமக்கு வரும். நம்ம எப்போதுமே சத்சங்கத்தில் இருக்கணும், அது முக்கியமாக அம்மா அப்பா குழந்தைகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அவள் எப்படி இருக்காலும் அவள் சண்டை கண்டை போட்டுருந்தால் குழந்தைகளும் அது மாதிரி புத்தியெல்லாம் வந்துடும். இல்லை அவள் பாக்கி டயத்தில் எப்படி வேணால் சண்டை கண்டை போட்டுக்கணும், குழந்தைக்கு நேரம் அவள் ரெண்டு பேரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பூஜை பண்ணி சந்தியாவனம் பண்ணி அது மாதிரி அம்மா அப்பா இருந்தான்னா தாத்தா பாட்டி இருந்தால் குழந்தைகள் என்ன பண்ணுவோம், அதுவும் ஒரு கல்லை வச்சுன்னு மண்ணை வச்சு பூஜை பண்ணுறேங்கும். தாத்தா சந்தியானம் படத்தை பார்த்தா அந்த குழந்தையும் பேரனும் சந்தியானம் பண்ணுறேன்ப்பான், என்ன பண்ணுவான், வலது கையில் ஜலத்தை இடது கையில் விட்டு குடிச்சுட்டுப்பான், ஏதோ குடிக்கணும்னு தோன்றது ஏதோ பண்ணணும். இப்படி இதை பண்ணும் சீலாத்தில் குழந்தை என்ன பண்ணுறது, வெள்ளை வெள்ளை பேப்பரை சுருட்டி கதவு ஓரமாக நிற்கிறது, ஏன்னா அது மாதிரி யாராவது அதை பார்த்தா அது மாதிரி பண்ணும். ஆனால் எப்போதுமே குழந்தைகளுக்கு எதிர்க்க நம்ம நல்ல காரியங்களையே பண்ணணும், நல்ல விஷயங்களையே பேசணும். அதனால் இவனுக்கு அந்த நல்ல சத்சங்கத்தில் பழகிறதுனால அகில சாப்பலையே குழந்தைன்னா எதாவது விளையாடிட்டு இருக்கும், எதாவது விளையாட்டு சாமானத்தை கையில் வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே இவட்ட இல்லையா. அகில சாப்பலே பகே தாந்தே அதிர்த கிரீடனக்கே, அந்த சாதுக்கள் எங்கே போனாலும் கூடவே போவாராம். அந்த சாதுக்கள் எல்லாத்தையும் சமமாக தான் இருப்பாள், ஆனால் இந்த குழந்தைகிட்ட ஏதோ அவளுக்கு ஒரு பிரியம் வந்துடுச்சு. சக்ரு கிருபாம் எத்யபி துல்லிய தரிசனா, எல்லாத்துலேயும் துல்லியமாக பகவானை பார்க்குறவா. கபீர்தாசர் இப்படி ஒரு இடத்துக்கு சத்சங்கத்துக்கு உபன்யாசத்துக்கு போகும்போது பின்னாடி ஒருத்தன் திட்டின்டே வந்தான், அவரும் கேட்டுட்டே வந்துகிட்டே இருந்தார், திருப்பி திட்டவே இல்லை. ஒரு இடத்துக்கு வந்தோடனே பூர்ணகும்பெல்லாம் வச்சு இவரை வரவேற்கிறான். உடனே அவனை பார்த்து சொன்னார், இங்கே நிறுத்திக்கோ, இப்போ அவன் பூர்ணகும்பம் கொடுத்து இப்போ மாலை போட்டு வரவேற்க வந்திருக்கா, இப்போ திட்டினா அவனை அடிப்பா, கொஞ்சம் நின்றுக்கோ அப்படி நிறுத்திக்கோன்னார். இது உபன்யாசம் முடிச்சு திரும்பி போவேன், திருப்பி என் கூடயே திட்டின்னு வரலாம், ஏன்னா எனக்கு துணைக்கு நான் ஒண்டியாக வரணேன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ கூட துணைக்கு திட்டினே வரது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் நின்றுக்கோன்னு. உடனே அங்கே எல்லாம் பூர்ணகம் கொடுத்து மாலை போட்டு அவரை ராமாயணம் ஏதோ சொல்ல சொன்னார், ராமகுணத்தை சொன்னார், பாடினார். கபீர்தாசர் பாடிட்டு திரும்பி வரும்பொழுது வாடாப்பா மசி மாதிரி பாக்கியை ஆரம்பிச்சுக்கோன்னு.
அவன் ஆச்சரியப்பட்டான். அவர் திட்டினதுக்கும் வருத்தப்படலை, இங்கே மாலை போட்டு ஸ்தோத்திரம் பண்ணதுக்கும் அவர் சந்தோஷப்படலை. எத்யபி துல்லிய தரிசனாக, மகான்கள்லாம் அப்படி தான் இருப்பார். ஹுசேன் ஒரு மகான் இருந்தார், இல்லை ஜாதி எதாக இருந்தானே எல்லோரும் மகான்கள். அவர் என்ன பண்ணினார், ஒரு ஊர் கிராமத்துக்கு அவர் நல்லா பாடுவார். அவர் ஒரு கிராமத்துக்கு அவரை பாட கூப்பிட்ருந்தார். அவரை வரும்போது காலங்காத்தால் இத்தனை மணிக்கு வரேன் இருந்தார், 8 மணிக்கு 9 மணிக்கு வரேன் இருக்கார். இரவு நேரம் காலங்கா வெடிகாத்தாலேயே கிளம்பிட்டார். வெடிகாத்தாலேயே கிளம்பி அந்த ஊருக்கு காலங்காத்தால 6 மணிக்கே 5:30 6 மணிக்கே வந்துட்டார். அவரை தன்னை மறந்த ஒரு பித்தன் மாதிரி அவர் உண்மத்த நிலையில் பகவானை பாடிந்தே வருவார். அப்படி வரவர் காலர் வாசத்தளிக்கக்கூடிய ஒரு மாமி மேலே இடிச்சுட்டான். அந்த மாதிரி ஆவுன்னு கத்தி யாரோ என் மேலே இடிச்சிட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ணால் அந்த அந்த சாணி தெளிக்க வச்சுனாலே அந்த சாணி அவர் மேலே கொட்டி அவரை அடிக்க கிருஷ்ணகிருஷ்ணான்னு குதிக்கிறார். இன்னும் என்ன யாரும் திடீர்னு இப்படி அடித்தானா அழணும், இதே பைத்தியம் ஒன்று அடித்தா அழாமல் குதிக்கிறது எதிரான ஒரு பைத்தியமாக இருக்கும், இல்லை இந்த ஞானிகளாக இருக்கும், ரெண்டு தான் அப்படி. அப்புறம் கிருஷ்ணகிருஷ்ணான்னு குதிக்கிறத பார்த்துட்டு அப்புறம் வந்து லைட்டை போட்டு பார்த்தா, ஆஹா ஹுசேன் நீங்கள் உங்களை அழைக்கிறதுக்காக தான் நாங்களாம் வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், கடத்தில் உங்கள் வேலையே சாணியை கொட்டிட்டு வாமேன். அவர் சொன்னார், எல்லா ஊர்லையும் எனக்கு வேறு விதமாக வரவேற்பா, கிருஷ்ணன் வந்து இந்த ஊரில் ரொம்ப அனுகூலமாக வரவேற்றிருக்கான். ஏன்னா அந்த சாணியில் குளித்தா ரொம்ப நல்லது, ஸ்கின் டிசீஸ்லாம் வராதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நானே குளிக்க மாட்டேன்னு உங்கள் மூலமாக என் மேலே சாணியை கொட்ட வச்சு பகவான் கருணை பண்ணியிருக்கான்னு விட்டான். எதை பண்ணினாலும் அதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுங்கிறது, இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு முடியாது. அதை கேட்டாலாவது அது கொஞ்சமாவது சாணி கொட்ட வேண்டாம், ஏதோ உடம்பு எதாவது தெளிச்சா கூட பரவாயில்ல கிருஷ்ணா இருப்பான், அப்படி விட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரும். எத்யபி துல்லிய தரிசனாக சுஸ்ரூஷமானே முனையோல் பபாஷினி. நிறைய ஜாஸ்தி பேச மாட்டானா அந்த பையன். இதெல்லாம் சாதுக்களுடைய குணங்கள், அந்த நாரதிய குணங்களை மேலே சொல்கிறார்.